எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்டரி சர்வீஸ் நோட்டிஃபிகேஷனை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். 700க்கும் மேற்பட்ட கடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியிலிருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் தி தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்டரி சர்வீஸ். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு பணிகளில் அடங்கிய கால்நடை உதவி மருத்துவர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நேரடி நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17/12/2022 வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். பதவியின் பெயர் கால்நடை உதவி மருத்துவர், தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு பணிகள். 731 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயில் இருந்து 2,05,700 ரூபா சம்பளம் தராங்க. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 17/12/2022. இணைய வழி விண்ணப்பத்தை திருத்தம் செய்வதற்கான காலம் பார்த்தீங்கன்னா 22/12/2022 முதல் 24/12/2022 வரை பதை நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளலாம். கணினி வழி தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பார்த்தீங்கன்னா தாழ்வான் பாடத்தாள் தாழ் 2 இரண்டுமே பார்த்தீங்கன்னா 15/2023 பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் January 7, 2022 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகை தற்காலிக அரசு கால்நடை உதவி மருத்துவர்களாக உள்ள விண்ணப்பதாரர்கள் வயது வரம்பு இல்லை. தற்காலிக அரசு கால்நடை உதவி மருத்துவர்களாக பணியாற்றாத ஏனைய விண்ணப்பதாரர்கள் அனைவரும் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 வயது கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்ஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் பிசிஎம் அண்டு டிடபிள்யூ ஆஃப் ஆல் கேட்டகரிஸ் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு இல்லை. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 18/11/2022 அன்று உள்ளபடி கால்நடை உதவி மருத்துவர் பதவிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் பிவிஎஸ்சி டிகிரி நவ் நோன் அஸ் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அண்டு மஸ்ட் ஹவ் பாஸ்ட் எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் வித் தமிழ் ஆஸ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ். அதுக்கடுத்த கட்டணம் பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணம் 150 ரூபாய், தேர்வு கட்டணம் 200 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. தேர்வு கட்டண சலுகை விவரங்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க. தேர்வு திட்டம் கொள்குறி வகை கணினி வழி தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு தாழ்வான் கொள்குறி வகை பாடத்தால் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை அறிவியல் 200 வினாக்கள். தரம் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரம் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். யூஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 200 கொஷினு அனிமல் ஹஸ்பண்டரி அண்டு வெட்டினரி சயின்ஸ். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தாழ் 2 கொள்குறி வகை மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 வினாக்கள். இதில் பகுதி ஆளை பார்த்தீங்கன்னா
பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும் 100 வினாக்கள் 150 மதிப்பெண்கள். 1.5 மணி நேரம் தேர்வு நடைபெறும். இல்லை பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 60, 150 40% எடுக்கணும். தாள் 2 பகுதி அவில் பெறும் மதிப்பெண்கள் தர நிர்ணயத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிங் மார்க்ஸ் 60 மார்க்ஸ், 40% ஆஃப் 150 மார்க்ஸ் செக்யூரிட்டி இன் 40A ஆஃப் பேப்பர் 2 will not be taken into account for ranking. Part B, General Studies. 100 question, 200 marks. General Studies, degree standard la irukum. 75 question, adukatha pathina aptitude mental ability test pathina SLC standard la irukum. Idu pathina 25 question. Total pathina 200. இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 70, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 570 வந்து கொடுத்துருக்காங்க. 570 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் தாள் 2 பகுதி ஆவில் குறைந்தபட்ச மதிப்பெண் பெறாத தேர்வர்களின் தாள் 1 மற்றும் தாள் 2 பகுதி ஆவின் விடைத்தாட்கள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாள் 1 மற்றும் தாள் 2 பகுதி ஆவில் பெறும் மதிப்பெண்கள் மட்டும் தர நிர்ணயத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாள் 1 வினாக்கள் ஆங்கிலத்தில் அமைக்கப்படும் மற்றும் தாள் 2 பகுதி ஆற்கான வினாக்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்காங்க. 6 தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிக்கு ஆட்கள் எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிவு 2 நிலைகளை உடையது. கணினி வழி தேர்வு, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேர்வு அமைந்த வாய்மொழி தேர்வு. இறுதி தேர்வானது விண்ணப்பதாரர்கள் கணினி வழி தேர்விலும் வாய்மொழி தேர்விலும் சேர்த்து பெற்ற மொத்த மதிப்பெண்கள் பணியிட ஒதுக்கீட்டு விதி ஆகியவற்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதார் கணினி வழி தேர்வின் அனைத்து பாடங்களிலும் வாய்மொழி தேர்விலும் கலந்து கொள்வது கட்டாயமாகும். கணினி வழி தேர்வின் ஏதேனும் ஒரு பாடத்தில் தேர்வு எழுத தவறு இருந்தாலும் விண்ணப்பதார் அத்தேர்விற்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் கூட தேர்வு செய்யப்பட தகுதியானவராக கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நான் மற்றொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.